ओके सर। हाँ वेलकम टू बुक जनरल स्टूडेंट्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அதாவது இது ஒரு பிராக்டிக்கல் செஷன், ஒவ்வொரு வெஜிடபிளையும் எப்படி கட் பண்றது, அதுக்கு என்னென்ன நேம்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ என் கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது நம்மளுடைய முன்னாள் மாணவர், பேர் புகழேந்தியவர் பேர். அவர் வந்து வேளாங்கண்ணியில் உள்ள ஞானவேதாரத்தில் குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சில டெமோஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அது என்னென்ன டெமோஸ் அப்படின்னா கட்ஸ் ஆஃப் விஜிடபிள்ஸ். கட்ஸ் ஆஃப் விஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ்ஆன் பிளா, அதாவது ப்ரீ பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் மூணு விதமான நைஃப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜிடபிளை கட் பண்ணக்கூடிய நைஃப். அடுத்தது இது மீட் நைஃபு. இதனுடைய பெயர் என்னன்னா பீலர் அப்படிங்கிற திங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த இதுக்கு வந்து பெரிய கட்டிங் போர்டு. இந்த கட்டிங் போர்டு வந்து ஹோட்டல் ஃபீல்டில் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடன் மைக்கா, இன்னொன்று ஃபைபர். இது ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். வேறு நம்ம உட்டில் உள்ள கட்டிங் போர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கட் பண்ணும் பொழுது அந்த நைஃப்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் பொழுது அதனுடைய செருகல் வந்து பட்டு ஃபுட்டு வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாது. ஸோ இது மாதிரியான கட்டிங் போர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இந்த கட்டிங் போர்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டிங் போர்டில் பேக் சைடில் ஒரு கிளாத் இருக்கும். என்னென்னா அந்த பேக் சைடில் உள்ள டஸ்டிங்கை அந்த கிளாத் வந்து எடுக்கும். அது மாதிரி தான் நம்ம இப்போ இதை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது விஜிடபிள்ஸ் கட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா விஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6 விதமான கட்டிங்ஸ் வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியன் அப்படின்னு ஒரு கட்டிங்ஸ் இருக்குது, கியூப்ஸ், அடுத்து டைசஸ். ஸோ இது மாதிரியான கட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிக்கல் வைஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு விஜிடபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஜிடபிளை ஃபஸ்ட்டு இந்த தோலை எடுக்கிறதுக்கு பேர் வந்து பீல், பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, பீலர். அதுக்கு தான் பீலர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி பீல் பண்ணுறதுங்கிறத அவர் டெமோ காமிப்பார். இப்போ இந்த கட்டிங்ஸ் பேர் தான் இருக்கு பேர் தான் பீலர், அதாவது தோலை எடுக்கிறது. ஸோ இந்த விஜிடபிள்ஸை ரெண்டு விதமாக, ஃபஸ்ட்டு விஜிடபிள்ஸை நம்ம பார்த்த பொழுது அது நல்லா இருக்கா, நம்மளுடைய ஏதாவது அழுகி போன தன்மையில் இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த நைஃபு நல்லா ஷார்ப்பாக இருக்கா, நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் போர்டையும் நைஃபையும் சோப்பாயில் போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணக்கூடாது. சாதாரணமான வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும், சோப்பாயில் வாஷ் பண்ணக்கூடாது. அதோட கெமிக்கல்ஸ் வந்து அதில் வந்து ஃபுட் பாய்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்காக உள்ள விஷயங்கள். இப்போது இந்த கேரட்டை வந்து ரெண்டு விதத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்று ஜூலியன் கட்டிங் பண்ணலாம், இன்னொன்று சாப்பிங் பண்ணலாம். ஸோ இப்போ ஜூலியன் எப்படி பண்ணுறது, சாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜூலியன் ஃபஸ்ட்டு அது ரெண்டு முனையை ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிக்கணும், அதை டஸ்ட்பின் எடுத்து போட்டுறணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒரு விரல் அளவு அதை கட் பண்ணிக்கிட்டு டைப் ஆஃப் கட்டிங்க்கு பேர் தான் ஜூலியன்.
இதற்கு நைஸா இருக்கணும் இந்த ஜூலியன் கட்டிங் சர்டிபிகேட் சோ இதுதான் ஜூலியன் கட்டிங் அப்படினு சொல்வாங்க இது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் ஃபுட் प्रिபெயர் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டிங்ஸ் தான் இது இது சைனாவோட சைனீஸ் ரீஜியனல் ஃபுட்க்கு தான் இது ஃபேமஸ் சோ அடுத்து வந்து இது சாப்பிங் சாப்பிங் இது நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் தான் இது சோ இது வந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் பீலர் பீல் பண்றது எப்படி அடுத்து ஜூலியன் கட்டிங்னா எப்படி அடுத்து வெஜிடபிள்ஸ் சாப்பிங் அப்படினா எப்படி அப்படிங்கற மூணு விஷயங்களை இப்போ நம்ம பாத்துக்கோம் சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கனா ஸ்லைசஸ் ஸ்லைசஸ் பீல்ஸ் வந்து அப்படினா ரவுண்ட் ஷேப்ல இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது இது லெமன் டொமேட்டோ இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது இது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டோம் இது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இது நல்லா இருக்கா இது அமுக்கும் பொழுது ரொம்ப அமுக்கிடாத அளவுக்கு அழுகி போன தன்மை இல்லாம அதாவது நான் பெரிஷபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ செக் பண்ணதுக்கு பிறகு இதை இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம் ஸ்லைஸ் இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொரு சாலட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது மாதிரி வச்சிட்டோம்னா இது டெக்கரேஷன்ஸ் வந்து சோ இது மாதிரி சாலட்ஸ் எல்லாம் प्रिபெயர் பண்ற பொழுது நாம இது மாதிரி நாம யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ஆனியன் எடுத்து இதே மாதிரி ஆனியன்லேயே நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் ஸ்லைஸு சாப்பிங் இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் சில கட்டிங்ஸ் வந்து மாறுபடும் ஸோ அதை எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுதான் வந்து உங்களுக்கு ஆனியன் ஸ்லைஸ் இது ஆக்சுவலா ஃபுட்டோட டெக்கரேஷனுக்கு ஃபுட்டுக்கு மேல டாப்ல வைப்பாங்க இல்லனா சாலட்ஸ்ல இது மாதிரி டெக்கரேட்டிவ்வா வைக்கலாம் சோ இதுதான் வந்து ஸ்லைஸ் அப்படினு சொல்றோம் இது லெமன்லயே பண்ணலாம் லெமன்ட இன்னொரு பண்ணலாம் வெஜ்ஜஸ் அப்படினு பண்ணலாம் சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் அடுத்து இதிலே சாப்பிங் எப்படி பண்றது அப்படி நம்ம இப்ப பாப்போம் ஓ இந்த ஆனியன் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு 9 இன்சஸ்ல இத ஃபுல்லா என்ன பண்ணனும் கட் பண்ணனும் எல்லா ஷேப் ஃபுல் ஷேப் கட் பண்ணனும்
எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் இந்த பீன்ஸ் உள்ள இரண்டு முனைகளையுமே கட் பண்ணிடணும். இரண்டு முனைகளையுமே கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம இத வந்து இது பண்ணுவோம். இதுவும் ஆக்சுவலா ஒரு சாப்பிங் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ஸ். கியூப்ஸ் எப்படி கட் பண்ண போறோம்னா, பொட்டேட்டோவில் ஃபஸ்ட்டு இதை பீல் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம். பீல் பண்ணி வச்சதுக்கு பிறகு இப்போ டைஸ் கட்டிங், கியூப்ஸ் கட்டிங் நம்ம பண்ண போகிறோம். பொட்டேட்டோவை ரெண்டாக கட் பண்ணிட்டு பிறகு ஒன்று இப்படி பிடிக்கணும். அப்போ அந்த டைமிங்ல ரெண்டு கையுமே வேலை செய்யுது. நம்மளுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து விஜிடபிள் கட் பண்றதுல இருக்கணும். ஏன்னா இந்த நைஃப் எப்பயுமே ஷார்ப்பா இருக்கணும். விஜிடபிள் கட் பண்ற நைஃப் வந்து எப்பயுமே ஷார்ப்பா இருக்கணும். அதை வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மெயினா பர்பஸா பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் விஜிடபிள் கட்டிங்ஸ். ஸோ இதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க, நல்ல வகையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திப்போம். நன்றி.